Hi friends, welcome to my channel. In the video, we have TNPSC related on a general science topic, 8th standard amateur kalvi level conservation of plants and animals topic. This is conservation, protect. So, this is the plants and animals are endangered. That is why we protect them. This is why we protect them. This is conservation. Wildlife is the wildlife, forest, world வந்து எர்த்துக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எக்கோலாஜிக்கல் வந்து பேலன்ஸாக இருக்கும், ப்ளஸ் டூரிசம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அந்த வைல்ட் லைஃப்பில் வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ், மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியலோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் இது எல்லாமே வந்து வைல்ட் லைஃப்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இதுதான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜ். அடுத்து இதில் வைல்ட் லைஃப்பில் இருக்கிற ஃபாரஸ்ட் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து டெசர்ட் ரீஜனில் இருக்க ஃபாரஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரை ஃபாரஸ்ட். ராஜஸ்தானில் இருக்கிறதுலாம் வந்து ட்ரை ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெசிடியஸ்னா இலையுதிர் காடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஆந்திரப்பிரதேஷ் இந்த ரீஜனில் தான் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. எவர்கிரீன் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் மவுண்டைன் ஆர் ஹில் ஃபாரஸ்ட், ஹில்ஸ்னாவே ஹிமாலயாஸ், அது நார்த்தன் ரீஜனில். சதர்ன் ரீஜனில் வந்து இருக்கிற எல்லா மவுண்டைன்ஸும் என்னென்னு சொல்கிறோம்னா 1000 to 2000 meter ஹைட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம் சதர்ன் இந்தியாவில் இருக்கிறது. நெக்ஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னா ரிவர்ஸ் ஆஃப் டெல்டாஸ், ஸோ ஆறுங்களுக்கு ஓரத்தில் இருக்க ஃபாரஸ்ட் இல்லைன்னு சொல்கிறோன்னா டைடல் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். இப்போ கேஞ்சஸ், மகாநதி அந்த ஆறுங்களுக்கு நடுவில் ஓரத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் வந்து டைடல் ஃபாரஸ்ட். அப்புறம் தமிழ்நாடுல வந்து பிச்சாவரம்ங்கிற டைடல் ஃபாரஸ்ட் வந்து இது வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். அடுத்து டீஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடுகள் அழியிறதுக்கான ரீசன் என்னென்ன ரீசன் பார்த்தோன்னா ரெயின்ஃபால், இதெல்லாம் நேச்சுரல் ரீசன்ஸ். ரெயின்ஃபால் வந்து ரெடியூஸ்டு ரெயின்ஃபால் வர்றனாலையும், கிளைமேட் மாறுறனாலையும், சாயில் எரேஷன் மண்ணரிப்பு நடக்கிறனாலையும், குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங்கிறது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸாக அதிகமாக அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். இதுக்கான மெயின் ரீசன் வந்து இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரீசன்ஸ். இதுவே நம்ம வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் இப்போ அழிச்சிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் தேவைக்கு பூர்த்தி செய்கிறதுக்காக ஃபாரஸ்ட்டை நம்ம அழிக்கிறோம். ஸோ அதனாலையும் என்ன தான் இன்க்ரீஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு அமௌண்ட் வந்து அது இன்க்ரீஸ் ஆகி குளோபல் வார்மிங் நடக்கிறதுக்கான மெயின் ரீசன். இதுதான் வந்து டீஃபாரஸ்டேஷன். இதுலேயே அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா பிளான்ட் ட்ரீஸை வந்து நம்ம புதுசாக வந்து பிளான் பண்ணுறோம். இந்த அஃபாரஸ்டேஷனுக்கான மெயின் டைப்ஸ் 2 types இருக்குது. ஒன்று சோஷியல் ஃபாரஸ்ட்ரி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்னென்னா அன்யூஸ்டு லேண்டெல்லாம் எடுத்து அங்கே வந்து பிளான் பண்ணுவாங்க. எது பேஸ் பண்ணிங்கன்னா டிமாண்ட் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன இப்போ தேக்கு மரம் இதெல்லாம் வந்து இந்த டிமாண்ட் பேஸ் பண்ணி அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1976 ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து பிளான்டேஷன் வந்து ரைஸ் பண்ணுவாங்க, டிம்பர், ஃபியூயல், வுட் இதெல்லாம் வந்து அவங்க நட்டு வச்சுருப்பாங்க ட்ரீஸ். இதுவே அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் லேண்ட்ஸ், ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோராங்கிறது வந்து பிளான்ட்டை பற்றியும், ஃபானாங்கிறது வந்து இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து உள்ள அனிமல்ஸ் வரையும். அனிமல்ஸ் என்னென்னு சொல்லணும்னா ஃபானான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளோரா பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து 45,000 ஸ்பீஷஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அந்த 45,000 ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்து 15,000, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து 64 இருக்குது, நான் ஃப்ளவரிங் பார்த்தோம்னா ஆல்கே வந்து 1,676, லிச்சன்ஸ் 1,900 சம்திங், ஃபங்கை தான் வந்து 12,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியோஃபைட்ஸ் வந்து 2,000, டெரிடோஃபைட்ஸ் வந்து 1,000. இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட்டு ஃபானா அனிமல்ஸ் என்னென்ன ஸ்பீஷஸ் இருக்குன்னா 81,000 ஸ்பீஷஸ் இருக்குது. இல்லை வேர்ல்டு ஃபானா, வேர்ல்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் நம்ம இந்தியாவில் வந்து 6.67% அனிமல்ஸ் வந்து இருக்குது. இன்செக்ட்ஸ் வந்து 60,000 ஸ்பீஷஸ், மொலஸ்கஸ் வந்து 5,000, மேமல்ஸ் வந்து 300 சம்திங், பேர்ட்ஸ் வந்து 1,200 சம்திங் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெப்டைல்ஸ் வந்து 400, ஆம்பிபியன்ஸ் வந்து 204, ஃபிஷ் வந்து 2,000. நெக்ஸ்ட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிட்டு இருக்க அந்த ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷன்ஸ் சொல்லுவோம். ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலிமா ரைனோசரஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துறது தான் வந்து இந்த லயன் சாங்சுரி.
க்ரொக்கடைல் ப்ரீடிங் ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் பற்றி அழிஞ்சிட்ருக்க எல்லா அனிமல்ஸையும் வந்து இது கொண்டு வர்றது தான் வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷஸ்க்கான ப்ரோக்ராம். இதில் நம்மளுக்கு நேஷ்னல், இதை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நேஷ்னல் அனிமல் வந்து டைகர், நேஷ்னல் பேர்ட் பீகாக், நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸ், ஃப்ரூட் வந்து மேங்கோ, ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ, ஹெரிட்டேஜ் அனிமல் வந்து எலிஃபண்ட். நெக்ஸ்ட்டு நான் நிறைய பேருக்கு ஸ்டேட் சிம்பிள்ஸ் தெரியாது, இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் சிம்பிள்ஸ், ஸ்டேட் ட்ரீ வந்து பனைமரம், பல்மைரான்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டேட் பேர்டு பச்சை புறா எமரால்டு டவுன் சொல்லுவோம். ஸ்டேட் அனிமல் வரையாடு நீல்கிரி தார்ன்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஃப்ளவர் செங்காந்தல் மலர் குளோரி லில்லி, இதெல்லாம் தான் வந்து ஸ்டேட் சிம்பிள்ஸ். இதில் பேர்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பேர்ட்ஸை பற்றின பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட பேர்ட்மேன் யாருன்னா இவர் வந்து ஆர்னித்தாலஜிஸ்ட் டாக்டர் சலீம் அலி. ஸோ வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ், இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்ம தமிழ்நாடில் இருக்கிறத நம்ம ஞாபகம், என்ன திருநெல்வேலியில் வந்து முண்டந்துறை வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்குது. இது வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்கணும், மங்கி டைகர். விருதுநகரில் இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் சேஞ்சுரி, இதில் வந்து ஸ்குரில் அணிலும் டீரும் இருக்கும். காஞ்சிபுரமில் வந்து வேடந்தாங்கல் சேஞ்சுரி இருக்குது, இதில் வந்து கிரே ஹெரான் கார்மோரன்ஸ் இருக்குது. நீலகிரியில் வந்து முதுமலை, முண்டந்துறை வந்து திருநெல்வேலி, முதுமலை வந்து நீலகிரி எலிஃபேண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு திருச்சியில் விராலி மலை, இது வந்து பீகாக்ஸ். நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் கொடிக்கரை சேஞ்சுரி, இது வந்து சிட்டால் வைல்ட் பியர். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் கர்நாடகா, பந்திப்பூர் கர்நாடகா. கார்பெட்டுங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ். கிர் குஜராத், கிர் நேஷ்னல் பார்க் வந்து குஜராத். கசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து அஸ்ஸாம். பெரியார் இதுக்கு கேட்டிருக்காங்க, பெரியார் சேஞ்சுரி வந்து கேரளா. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க்ஸ். கர்நாடகா நேம் வந்து எப்படி நான் வச்சுன்னா கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் குஜராத் அஸ்ஸாம். கேரளாவில் வந்து பெரியார் சேஞ்சுரி இருக்குது, பெரியார் தந்தை பெரியார். கர்நாடகா வந்து பந்திப்பூர் நேஷ்னல் சேஞ்சுரி மைசூரில் இருக்கிறது. அடுத்து குஜராத் கிர் நேஷ்னல் பார்க் இது. நெக்ஸ்ட்டு கசிரங்காவும் கார்பெட்டும் வந்து கார்பெட் உத்தரப்பிரதேஷ், கசிரங்கா வந்து அசாம். ஓகே, தேங்க்யூ.